بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் உள்ள மக்களின் உள்ளங்களில் மிகப்பெரிய தாக்கத்தையும் வலியையும் ஏற்படுத்தியதுதான் அண்மையில் துருக்கியிலும் சிரியாவிலும் நடைபெற்ற பூகம்பங்கள். 15,000 மேற்பட்ட மக்கள் மரணித்து விட்டார்கள் என்பது செய்தி ஊடகங்களுடைய அறிவிப்புகள். கட்டிடங்களுடைய இடிபாடுகளுக்கு மத்தியில் இடிந்த கட்டிடங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் மரணித்தவர்களின் ஜனாசாக்களை எடுத்துக்கொண்டே வருகின்றார்கள். கட்டிடங்களுடைய அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கி உடல்கள் சிதைந்தவர்கள், உறுப்புகளை இழந்தவர்கள், தாயை பறிகொடுத்தவர்கள், பிள்ளைகளை பறிகொடுத்த தாய்மார்கள், மனைவியை பறிகொடுத்த கணவன்மார்கள், கணவனை பறிகொடுத்த மனைவிமார்கள், உறவினர்களை இழந்தவர்கள், இவர்களுடைய கண்ணீர்கள், இவர்களுடைய கூச்சல்கள் மீடியாக்களில் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு இடிபாடுக்கு இடையிலே சிக்கிய ஒரு சிறுவன் மரணத்தின் விளிம்பிலே இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்கு கீழே நின்று கொண்டு ஷஹாதாவை சொல், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ
وأشهد أن محمد رسول الله என்று ஷஹாதாவை சொல்லிக் கொடுக்க கூடியவர்கள். இப்படி கோரமான காட்சிகளை மீடியாக்களிலே நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஒரு சில வினாடிகள் தாங்கள் வாழ்ந்து வந்த வீடு, வணிக நிறுவனங்கள், வியாபார தலங்கள், வாகனங்கள், இப்படி அனைத்தையும் இழந்து ஒரு வினாடியில் என்ன நடக்குமோ என்று தெரியாத அளவுக்கு சாலையோரங்களில் அகதிகள் முகாம்களில் அகதிகள் ஆக்கப்பட்டு ஒருவேளை உணவுக்கு கூட கையேந்தக்கூடிய நிலை, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஒரு சில வினாடிகளில் மிகப்பெரிய கட்டிடங்கள் இடிந்து விழுகின்றது. அந்த கட்டிடம் கட்டப்படுவதற்கு முன்பாக, அந்த கட்டிடம் கட்டப்படுகின்ற அந்த ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அதற்காக எத்தனை மனிதர்கள் உழைத்திருப்பார்கள். சிவில் இன்ஜினியர்கள் எல்லாம் இருக்கின்றோம், உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டிடத்தை கட்டுவதாக இருந்தால் அந்த கட்டிடம் இந்த இடத்திலே கட்டப்படலாமா, பாதுகாப்பானதாக இருக்குமா என்று சிலர் ஆய்வு செய்வார்கள். அந்த கட்டிட தொழிலிலே ஈடுபடுகின்றவர்கள், அதற்காக செலவழிக்கப்படுகின்ற மிகப்பெரிய பொருளாதாரம், உபகரணங்கள், ஆனால் ஒரு சில வினாடிகளில் எல்லாம் இடிந்து தரைமட்டமாகிவிட்டது. அன்பிற்கினியவர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இது நமக்கு எப்படியான ஒரு பாடத்தை உணர்த்துகின்றது என்றால், மனிதன் மிகவும் பலகீனமானவன். மனிதன் மிகவும் பலகீனமானவன். அல்லாஹ் நினைத்து விட்டால் ஒரு நொடியில் ஒருவனை ஆண்டியாக்கி விடுவான். ஒரு நொடியில் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கையேந்துகின்ற நிலையில் அல்லாஹ் தாலா கொண்டு வந்து விட்டு விடுவான் என்ற அந்த உண்மையை இந்த நிகழ்வில் இருந்து நாம் பாடமாக படிப்பினையாக பெறுகின்றோம். இதுபோன்ற இதைவிட அதிபயங்கரமான ஒரு நிலை மறுமை நாளிலே ஏற்பட போகின்றது. இந்த சின்ன சின்ன சம்பவங்கள் மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. மறுமை நாளில் இதைவிட அதிபயங்கரமான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 20வது அத்தியாயத்தினுடைய 106-107வது வசனங்களிலே சொல்லுகின்றான், நபியை மலையை பற்றி உன்னிடத்திலே கேட்கின்றார்கள், ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள், யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபன், அந்த மலையை என்னுடைய இறைவன் தூள் தூளாகி மடல்களை போன்றவன் பரப்பி விடுவான் என்று நபியை நீங்கள் கூறுங்கள். ஒரு கட்டிடம், ஒரு 10 மாடி கட்டிடம், 15 மாடி கட்டிடம், 25 மாடி கட்டிடம் இடுகின்றதே, அது இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது என்றால், ஒல் ஜிபால அவுதாதா, மலைகளை நாம் முளைகளாக ஆக்கவில்லையா? இந்த பூமி அசையாமல் ஆடாமல் இருப்பதற்கு மலைகள் தான் மிகப்பெரிய அஸ்திவாரங்களாக இருக்கின்றது. அந்த மலைகள் பெயர்க்கப்படுகின்ற அந்த நாளிலே, அந்த மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கப்படுகின்ற அந்த நாளிலே அல்லாஹ் சொல்கின்றான், மலைகளை அல்லாஹு சுக்கு நூறாக ஆக்கி அதை சமவெளியாக ஆக்கிவிடுவான். அந்த மலைகள் அது தூள் தூளாக்கப்பட்ட பிறகு அதில் நீங்கள் மேடு வெள்ளத்தை காண மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற இந்த நிகழ்வுகள் இந்த துருக்கியிலும் சிரியாவிலும் நடந்த இந்த நிகழ்வுகள் எப்போதும் நமக்கு ஒரு சில நாட்கள் இந்த நிகழ்வுகளை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு 10-1, 11 ஒரு சாதாரண செய்தியாக கடந்து விடுகின்றோம். உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு ரணத்தை ஏற்படுத்த வேண்டும், கவலையை ஏற்படுத்த வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, அது அழியக்கூடியது. அல்லாஹ் எப்போது நினைத்தாலும் அவனுடைய தண்டனை சமீபமாக இருக்கின்றது என்ற அச்ச உணர்வை நமக்கு இது ஏற்படுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, துருக்கியிலும் சிரியாவிலும் நடந்த இந்த நிகழ்வுகள்
அல்லாஹுடைய அதாப் அல்லாஹுடைய தண்டனை என்று தீர்ப்பளிப்பதற்கு நம்மில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. இது அல்லாஹுடைய அதாப் அல்லாஹுடைய தண்டனை என்று தீர்ப்பளிக்கின்ற அதிகாரம் நம்மில் யாருக்கும் கிடையாது. ஆனால் முன் சென்ற சமுதாய மக்களை அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றான், சில சமூகத்தை அல்லாஹு தஆலா வெள்ள பிரளயத்தின் மூலமாக அழித்திருக்கின்றான், ஒரு சில சமூகங்களை அல்லாஹு தஆலா கடுமையான நோய் தொற்றின் மூலமாக அழித்திருக்கின்றான், ஒரு சில சமூகங்களை அல்லாஹு தஆலா சூறாவளி காற்றின் மூலமாக அழித்திருக்கின்றான், ஒரு சில சமூகங்களை அல்லாஹு தஆலா பேரிடியின் மூலமாக அழித்திருக்கின்றான், ஒரு சில சமூகங்களை அல்லாஹு தஆலா இது போன்ற நிலச்சரிவுகளின் மூலமாக பூகம்களின் மூலமாக அல்லாஹ் அழித்திருக்கின்றான், சில சமூகங்களுக்கு அல்லாஹு தஆலா வெட்டுக்கிளிகளை தொடர்ச்சியாக அனுப்பி அதன் மூலமாக அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றான், சில சமூகங்களுக்கு அல்லாஹு தஆலா பேனை அனுப்பி அதன் மூலமாக தொல்லைகளை கொடுத்து அதை சோதனையாக ஆக்கி இருக்கின்றான், சில ஊர்களை அல்லாஹு தஆலா தலைகீழாக புரட்டி மக்களை அழித்திருக்கின்றான். இப்படி இது போன்ற அழிவுகள் அவர்களுக்கு ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தார்கள், அல்லாஹுவை நிராகரித்து வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே வாழ்ந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கட்டத்தனமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், அகந்தையோடும் கர்வத்தோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், படிக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேரத்திலே நாம் உணர வேண்டியது நம்மை போன்ற மனிதர்கள், இரத்தமும் சதையும் உடைய நம்மை போன்ற மனிதர்கள் உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், வசிப்பிடம் இல்லாமல் கையேந்துகின்ற நிலைக்கு அல்லாஹ் அவர்களை மாற்றிவிட்டான். இந்த நிலை யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், இன்ன ஜல்ஸலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், இந்த திடுக்கங்கள் இருக்கின்றதே கியாமத்து நாள் ஏற்படும் போது அந்த வேளையிலே ஏற்படுகின்ற அதிர்ச்சி இருக்கின்றதே அது மகத்தான மிகப்பெரிய நிகழ்ச்சியாகும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் இவற்றின் மூலமாக அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை அச்சுறுத்துகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான் 17வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஃபீஃபா, மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த அத்தாட்சிகளை நாம் அனுப்புகின்றோம். இந்த அத்தாட்சிகளை நாம் அனுப்புகின்றோம் என்று சொன்னால் எதற்காக? மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. பாவங்களிலேயே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், வணக்க வழிபாடுகளிலேயே அவர்கள் கவனமற்று இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை மறந்து வாழக்கூடியவர்கள், இந்த உலகத்திலே மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்ற அந்த நோக்கத்தை, அந்த இலக்கை மறந்து வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கின்றான், அவனுடைய வல்லமைகள் அந்த அவனுடைய அத்தாட்சிகளை அவன் வெளிப்படுத்தும் போது அது எப்படி இருக்கும், இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகின்றான். அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே அன்றி இத்தகைய அத்தாட்சிகளை நாம் அனுப்புவதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே பூகம்பம் ஏற்படுகின்றது, நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வந்து சொன்னார்கள், மக்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், நீங்கள் என்ன பாவத்தை செய்தீர்கள், இப்படியான நிகழ்வுகள் ஏற்படுகின்றதே, இது தொடர்ந்து ஏற்படும் என்று சொன்னால் லா அக்ருஜன்ன மின் பைனி அத்ஹுரிக்கும், உங்களில் இருந்து நான் வெளியேறி விடுவேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிலநடுக்கங்களின் மூலமாக, பெரும் அதிர்ச்சிகளின் மூலமாக அல்லாஹு தஆலா உள்ளங்களை நடுங்க வைக்கின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வுக்கு மக்களை அடிபணிய வைக்கின்றான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ولكن قست قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நம்முடைய வேதனைகள் அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? ஃபலௌலா இது ஜாஅஹும் பஸுனா தலரஉ,
இந்த வேதனைகளை தண்டனைகளை அவர்கள் பார்க்கும் போது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? வலாக்கின் கசப் குலூபுகும், அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே இறுகிவிட்டது, அவர்களுடைய இருதயங்கள் இறுகிவிட்டது. அவர்கள் செய்து கொண்டிருந்ததை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டிக் கொண்டிருந்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இது போன்ற நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள் அதிகமாக ஏற்படுவது தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். சில வருடங்களாக தொடர்ந்து மிகப்பெரிய நிலச்சரிவுகள், பூகம்பங்கள், மக்கள் கொத்து கொத்தாக மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எதற்கான அடையாளம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், கல்வி உயர்த்தப்படுவதும் பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், நில அதிர்வுகள் அதிகமாக ஏற்படுவதும் மறுமையின் அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், هذه الآيات التي يرسل الله لا تكون لموت أحد ولا لحياته. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது. மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அவர்களுடைய மரணத்திற்காகத்தான் சூரியன் கிரகணம் பிடித்துக் கொண்டது என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய வாழ்விற்காகவும் யாருடைய மரணத்திற்காகவும் இந்த அத்தாட்சிகள் நடைபெறுவதில்லை. தன்னுடைய அடியார்களை அல்லாஹு தஆலா இதன் மூலம் எச்சரிக்கின்றான். இது போன்ற அத்தாட்சிகளை நீங்கள் பார்க்கும் போது அல்லாஹுவை நினைவு கூறுவதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதிலிருந்து விரைந்து செல்லுங்கள். பிரார்த்தனை செய்வதற்காக அல்லாஹுவிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சில ரிவாயத்துகளிலே பார்க்கின்றோம், இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது வணக்க வழிபாடுகளில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயதானி மின் ஆயாத்தில்லாஹ், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. யாருடைய வாழ்விற்காகவும் யாருடைய மரணத்திற்காகவும் சூரிய கிரகணம் ஏற்படுவதில்லை. ஃபைதா ரஐதும் தாலிக, இதை நீங்கள் பார்த்தால், ஃபதுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். வகபிரு, அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். வசல்லு, தொழுகையிலே ஈடுபடுங்கள். வதசத்தகு, நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தர்மம் செய்கின்ற மனப்பான்மை, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை மக்களிடத்திலே மிகவும் குறைந்து 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 காணப்படுகிறது. ஒரு காலகட்டங்களில் அதிகமாக வாரி வாரி அள்ளி வழங்கியவர்கள் உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டது, கைகள் எல்லாம் சுருங்கி விட்டதோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக தாருங்கள் என்று கேட்கும் போது செலவழிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இல்லாமலாகிவிட்டது. கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அவர்கள் எல்லாம் யோசித்திருப்பார்களா, எண்ணி இருப்பார்களா? விளையாடி கொண்டிருந்தவர்கள், தூங்கிக் கொண்டிருந்தவர்கள், பொருளாதார மிகப்பெரிய பொருளாதாரத்திற்கு அதிபதியானவர்கள், கோடீஸ்வரர்கள், கையேந்தக்கூடிய நிலைக்கு அல்லாஹுத்தாலா கொண்டு விட்டு வந்து விட்டானே. அப்ப இந்த உலகத்தில் நாம சம்பாதிக்கக்கூடியது, நம்முடைய பொருளாதாரம் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை இந்த பூகம்பங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், யா உம்மத்த முஹம்மதின், முஹம்மதுடைய சமூக மக்களே, நீங்கள் நான் அறிந்ததை போன்று நீங்கள் அறிந்திருந்தால், நான் அறிந்ததை போன்று நீங்கள் அறிந்திருந்தால், லலஹிக்தும் கலீலா, குறைவாக நீங்கள் சிரிப்பீர்கள். வல பகைத்தும் கசீரா, அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூகம்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்குகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மத்தி ஹாதிஹி உம்மத்தும் மர்ஹூமத்தும், இந்த என்னுடைய சமுதாயம், இந்த என்னுடைய உம்மத், அது அருள் பாலிக்கப்பட்ட சமுதாயம். இந்த உம்மத் அது அருள்மிக்க ஒரு சமுதாயம், கிருபை செய்யப்பட்ட ஒரு சமுதாயம். லைஸ அலைஹா அதாபுன் ஃபில் ஆகிரா, மறுமையிலே அவர்களுக்கு நிரந்தரமான கடுமையான வேதனைகள் கிடையாது. அதாபுஹா ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அவர்களுடைய தண்டனை, அவர்களுடைய வேதனை, அல் ஃபிதன், குழப்பங்கள் ஏற்படுவது, வஸ்ஸலாசில், இது போன்ற பூகம்பங்கள் ஏற்படுவது, வல் கத்ல்,
அதிகமான கொலைகள் ஏற்படுவது. இதுதான் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு அவர்களுக்குரிய அதாப் என்று தண்டனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூதாவுதுல 4278வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சஹீஹ் என்ற தரத்திலே பதிவு செய்கின்றார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே சிக்கி மரணித்தவர்கள், உறவினர்களை இழந்தவர்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் ஆதரவு வைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியெல்லாம் இந்த சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள் பார்வையை பார்க்கின்றான் என்று பாருங்கள். இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் கிருபையுடையவனாக இருக்கின்றான் என்று பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஷஹீதுகள் இந்த உலகத்திலே உயிர் தியாகிகள், அது அவர்கள் ஐந்து நபர்கள். அதிலே ஒருவர் யார், அல் மத்ரூனு, அதாவது ஒருவர் நோய் பரவல், பொதுவான நோய்கள் இருக்கின்றதா இல்லையா, பரவுகின்ற நோய்கள், காலரா போன்ற இந்த நோய்கள், இந்த நோய் தொற்றின் மூலமாக மரணிக்கக்கூடியவர்கள். அது ஒன்று வல் மபுத்தூனு, வயிற்றோட்ட நோயினால் மரணிக்கக்கூடியவர்கள், வல் கரீக், வெள்ளத்திலே மூழ்கி மரணிக்கக்கூடியவர்கள், இடிபாடுகளுக்கு மத்தியிலே சிக்கி மரணிக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய பாதையிலே ஷஹீதாக கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே சிக்கி மரணித்த அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைப்போம். வசாஹிபுல் ஹதம் هو الذي يموت تحت الحدم قال ابن عثيمين من انهدم عليه البيت او الجدار او ما اشبه ذلك فانه يكون شهيدا. امام صالح العثيمين رحمه الله அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கும்போது சொல்கின்றார்கள், யார் ஒருவர் வீடு இடிந்து அந்த இடிபாடுகளிலே சிக்கி மரணிக்கின்றார்களோ, அல்லது ஒரு சுவர் விழுந்து அந்த இடிபாடுகளில் சிக்கி மரணிக்கின்றார்களோ, இது போன்ற மரணங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபஇன்னஹு யகூனு ஷஹீதன், அது உயிர் தியாகமாக இருக்கும் என்று இமாம் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கின்றார். இந்த இடத்திலே ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். சில மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், எதிரிகள் மூலமாக யாராவது கொல்லப்பட்டு விட்டாலோ, அல்லது இது போன்ற இடிபாடுகளுக்கு மத்தியில் பேரழிவுகளுக்கு மத்தியிலே மரணித்து விட்டாலோ, அவர்களுடைய புகழ்படங்களை பதிவு செய்து இன்னார் ஷஹீத் இன்னார் ஷஹீத் என்று என்ன செய்யறாங்க, பதிவு செய்கின்றார்கள். அப்படி நாம் பதிவு செய்யக்கூடாது. ஒருவர் குறிப்பிட்டு ஒருவரை பெயர் குறிப்பிட்டு நாம் ஷஹீத் என்று அடையாளப்படுத்துவதாக இருந்தால் அவர் சொர்க்கவாதியாகி விட்டார். அவர் ஷஹீதாக இருக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைப்போம், அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். ஆனால் இவர் ஷஹீத் என்று நாம் சொல்லிவிட்டால், பெயர் குறிப்பிட்டு ஒருவரை அடையாளப்படுத்தி நாம் சொல்லுகின்றோம் என்றால் அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பொதுவாக இடிபாடுகளுக்கு மத்தியில் மரணித்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஷஹாதத்துடைய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கின்றேன், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன் என்று நாம் சொல்லலாமே ஒழிய, இவர் ஷஹீத் அவர் ஷஹீத், இவர் சொர்க்கவாதி இவர் நரகவாதி என்று தீர்ப்பளிக்கின்ற அதிகாரம் நமக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதுபோன்று இந்த ஜலாசில், இந்த பூகம்பங்கள், இந்த நிலநடுக்கங்கள், இது ஐபரத்துல்லில் முஅத்தபிரீன், அறிவுடையவர்களுக்கு படிப்பினையாக இருக்கின்றது, வ உகூபத்துல்லில் ஆசீன், மாறு செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையாக இருக்கின்றது, அதுபோன்று மூமின்களுக்கு ரஹமத்தாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதி الناس லியுதீகஹும் பஅத் அல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். 30வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மனிதர்களுடைய கரங்கள் தேடிக்கொண்ட தீய செயல்களின் காரணத்தால் கடலிலும் கரையிலும் நாசமும் குழப்பங்களும் ஏற்பட்டு விட்டது. தீமைகளிலிருந்து அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அல்லாஹு தஆலா அந்த தீவினைகள் அவற்றில் சிலவற்றை இந்த உலகத்திலேயே அவர்களை சுவைக்கும்படி அல்லாஹு தஆலா செய்கின்றான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், இன்னல்லாஹ இதா அன்ஸல சத்வத்தஹு பி அஹ்லி நிக்மத்தி வஃபீஹிம் ஸாலிஹூன் ஃபயஸாபூன மஅஹும் ثم யுப்அஸூன அலா நியாத்திஹிம் வஅமாலிஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இது போன்ற தண்டனைகள்,
இது போன்ற பேரழிவுகள் அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹு தஆலா தண்டிக்கின்றான். அதே நேரத்தில் வஃபீஹிம் ஸாலிஹூன் நல்ல மனிதர்களும் இதிலே இறந்து விடுகின்றார்களே, அவர்கள் யுபஅஸூன அலா நியாத்திஹிம் வஅமாலிஹிம், அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அவர்களுடைய நியத்திற்கு ஏற்ப மறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி இப்னு ஹிப்பான்ல 7314வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், குல் ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், 6வது அத்தியாயம் 65வது வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல் காதிர் அல்லாஹ் ஆற்றலுடையவன், உங்களுக்கு மேலிருந்தோ உங்களுக்கு கீழிருந்தோ வேதனையை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஆற்றல் உடையவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். முஃபஸ்ஸிர்கள் சொல்கின்றார்கள், இந்த அதாப் என்பது ஸில்ஸால், அதாவது இது போன்ற பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் என்று விளக்கம் அளிப்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை எப்படி அவன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழக்கூடிய ஒன்றாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை உணரக்கூடிய தருணம் தான் இந்த தருணம். யோசித்து பாருங்கள், நாம் அல்ஹம்துலில்லா இரவிலே தூங்குகின்றோம், காலையிலே எழுகின்றோம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பான ஒரு சூழல். ஆனால் இந்த இடிபாடுகள், இது போன்ற நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள் ஏற்படும் போது அந்த சமூகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். கண்கூடாக மரணத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு, மரணத்தை நேரடியாக சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு, யோசித்து பாருங்கள் எவ்வளவு பீதியோடு பயத்தோடு அச்சத்தோடு எந்த நொடியில் என்ன நடக்குமோ என்று ஒரு பயந்த நிலையில் வாழுகின்ற ஒரு சூழல். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த பூமியை அல்லாஹுல்லதி ஜஅல லக்குமுல் அர்த கராரா, இந்த பூமியை அல்லாஹு தஆலா எப்படி ஆக்கியிருக்கின்றான், உங்களுக்கு தங்குமிடமாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அப்ப இந்த பூமியை அமைதியான முறையில் நிம்மதியான முறையில் அல்லாஹுடைய இந்த பூமியிலே நாம் வாழுகின்றோமே, அந்த அல்லாஹுக்கு நாம் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இந்த ஜும்மா முடிந்து கலைந்த உடனேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளங்களில் இருந்து அகன்றுவிடக் கூடாது. எப்போதும் நாம் இதை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அக்திரு திக்ர ஹாதிமில் லஸாத்தில் மௌத், உலக இன்பங்களை மறக்கடிக்கக்கூடிய அக்திரு திக்ர ஹாதிமில் லஸாத்தில் மௌத், மரணத்தை அதிகம் அதிகம் நாம் நினைவு கூற வேண்டும். உலகத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கின்றோம். நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரை இந்த உலகத்தில் வாழ்வது, எதிர்காலத்தினுடைய திட்டங்கள், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மரணத்தை பற்றிய சிந்தனை குறைந்து கொண்டே வருகின்றது. அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸாத்தில் மௌத், உலக இன்பங்களை மறக்கடிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் நினைவுகூறுங்கள். இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு மரணத்தை நினைவுகூறக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். மரணத்தை பயந்து வாழக்கூடியவர்களாக, மறுமை ஒன்று இருக்கின்றது, மரணம் என்ற ஒரு வாழ்க்கை மரணம் இருக்கின்றது, அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதையெல்லாம் கவனத்திலே கொண்டு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிருவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பேரழிவுகள் அது நம்மை வந்தடையாமல் இருப்பதற்கு, நமது உடல் ஆரோக்கியத்திற்காக, நமது பாதுகாப்பிற்காக நிறைய பிரார்த்தனைகளை கற்றுத் தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்குன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يدعو هؤلاء الدعوات حين يمسي وحين يصبح. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலை மாலையை அடைந்து விட்டால் இந்த பிரார்த்தனைகள் செய்யாமல் அவர்கள் விட்டதே கிடையாது. அருமையான பிரார்த்தனை, اللهم اني اسالك العافيه في الدنيا والاخره. اللهم اني اسالك العافيه في الدنيا والاخره. இறைவா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக.
اللهم إني أسألك العفو والعافية إريوا ونرتلينان كيكرين العفو والعافية منيبايوم ஆரோக்கியத்தையும் في ديني என்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் நான் ஆரோக்கியமுடையவனாக இருக்க வேண்டும் اللهم إني أسألك العفو والعافية في ديني என்னுடைய மார்க்கத்தில் ودنياي என்னுடைய உலக காரியங்களில் وأهلي என்னுடைய குடும்பத்தில் ومالي என்னுடைய பொருளாதாரத்தில் இதெல்லாம் எனக்கு عفو عافية ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் வழங்குவாயாக اللهم استر عوراتي وآمن روعاتي اللهم استر عوراتي وآمن روعاتي يا الله என்னுடைய குறைகளை எல்லாம் நீ மறைப்பாயாக திடுக்கங்களிலிருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு يا الله اللهم استر عوراتي وآمن روعاتي திடுக்கங்களிலிருந்து எனக்கு பாதுகாப்பை தா يا الله اللهم احفظني من بين يدي اللهم احفظني من بين يدي إريوا ينك منالم ومن خلفي ينك بنالم وعن يميني ينذ ولد بكمم وعن شمالي ينذ يرد بكمم ومن فوقي ينك ميل رندم وأعوذ بعلمتك أن أغتال من تحتي ونري مهد واتي كند ينك كيل رندنا أن تاكبر وذي بيتم ونرتل إريوا أن بادها بتدي هندرين الله ودي يتودر صلى الله عليه وسلم أورهل காலையிலும் மாலையிலும் செய்யக்கூடிய அருமையான பிரார்த்தனை اللهم إني أسألك العفو والعافية اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي اللهم استر عوراتي وآمن روعاتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் செய்கின்ற பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை அனுதினமும் ஓதக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இது போன்ற பேராபத்துகளிலிருந்து இது போன்ற திடுக்கங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்ற இன்னொரு பிரார்த்தனையை பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கஷ்டங்கள் ஏற்படும் போது துன்பங்கள் கவலைகள் நெருக்கடிகள் இது போன்ற நிகழ்வுகள் தஅவாதுல் மக்ரூப் அல்லாஹும்ம ரஹ்மதக اللهم رحمتك أرجو إريبا أنوري أرولي نان أنوري تلي آذر ويكين رين فلا تكلني نفسي طرفة عيني ينوري كنّي ميكك كودي نيرتّل كود ينّي ينوري تلي ني ويتّو ويدا دي ينوري مُلُو پُرُبَّيُم ينوري مُلُو پَادِحَبَّيُم ني يتّو كول يا إريبا فلا تكلني إلى نفسي طرفة عيني كنّي ميكك نيرتّل كود ينّي ينوري تلي ويتّو ويدا دي أصلح لي شعني كله என்னுடைய எல்லா காரியங்களையும் நீ சீராக்குவாயாக لا إله إلا أنت உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாருமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனைகளை மனனம் செய்து அல்லாஹ்வுடையதிலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இது போன்ற பேர் அழிவுகளிலிருந்து பாடங்களை இது வெறும் செய்தியாக கடந்து செல்லாமல் பாடங்களை படிப்பினைகளை பெறக்கூடியவர்களாக இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல நான் சம்பாதிக்கின்ற செல்வம் நிரந்தரமானது அல்ல யாரும் என்னுடைய மரணத்திற்கு கூட வரமாட்டார்கள் யோசித்து பாருங்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் கதறுகிறார்கள் பெற்றோர்களை இழந்தவர்கள் கதறுகிறார்கள் மனைவியை இழந்தவர்கள் கதறுகிறார்கள் மரணத்தை வெல்ல முடிந்ததா يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه الله تعالى சொல்கின்றார் அந்த மறுமை நாளிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை விட்டு விரண்டோடுவார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு சகோதரன் சகோதரர்களை விட்டு கணவன் மனைவியை விட்டு மனைவி கணவரை விட்டு யா நஃப்ஸி என்று நிற்பார்கள் அல்லாஹு தஆலா உலகத்திலேயே நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றான் அதனால மரண சிந்தனையோடு மறுமை சிந்தனையோடு கபரை சந்திக்க போகின்றோம் என்ற சிந்தனையோடு இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல என்ற அந்த சிந்தனையோடு நம்முடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதுகளையும் கழிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருவானாக வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்